ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பானு இல்லம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைப்பூ முருங்கைக்கீரை, அதை வச்சு நம்ம வந்து ஒரு பருப்பு வச்சு ஒரு கூட்டு தான் செய்வோம் யூஸ்வலாக. அதே வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வச்சு நான் ஒரு போண்டா ரெசிபி செஞ்சுருக்கிறேன். அந்த டீ டைம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை லஞ்சுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். அதாவது இது கிறிஸ்பாக இருக்கிறதுக்கும் இது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் சில டிப்ஸ் வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு கீரை சாப்பிட்ட மாதிரியோ, ஒரு வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது, இந்த போண்டா ரெசிபி. இப்போ வந்து நம்ம இந்த போண்டா ரெசிபிக்கு வந்து பருப்பு அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதெல்லாம் ஊற வைக்கணும் அந்த வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாழைப்பூவில் வந்து அந்த பொடியை கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நரம்பு, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா போதும். மற்றதெல்லாம் ஒன்றும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்கும், அந்த நரம்பு மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில், மோர் வாட்டருக்கில், மோரில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, இல்லைனா போண்டா வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன கப்பில் முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை நல்லா இளங்கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. நரம்பு இல்லாமல் முத்தனைக்கீரையாக எடுத்திங்கன்னா ஒரு நரம்பு நரம்பாக இருக்கும். அதனால் இளங்கீரையாக பார்த்து அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பில் ஒரு 1.5 கப் கடலை மாவு. அதே மாதிரி வாழைப்பூ வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே சேர்க்குறோம். வதக்கலாம் இல்லை, வேக வைக்கவும் இல்லை. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், எல்லாமே நான் தூள் ஏற்ற தான் சேர்க்குறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1 1/2 ஸ்பூன், பட்டைக்கிராம்புத்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா அந்த போண்டா வந்து அந்த ஒரு பட்டைக்கிராம்பு வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மசாலா வாசனை இருந்தால். அப்புறம் இந்த போண்டா மிக்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் போண்டா மிக்ஸ், அது வந்து 1 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து கார்ன்ஃப்ளார் 1 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளார் எதுக்கு சேர்க்குறோன்னா, டீப் ஃப்ரை பண்ணுறதுல வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் என்ன வடையோ போண்டாவோ எது செஞ்சீங்கனாலும் கிறிஸ்பாக இருக்கும். அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் போல், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா போண்டா மாதிரிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். காரத்தை அப்படி சேர்த்துக்குங்க. ஃபைனலாக தண்ணியெலாம் ஊற்றின பிறகு ஃபைனலாக ஆயில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும், நல்லா உருண்டை பிடிக்கிறது வசதியாக வரும். அதனால் ஆயில் சேர்த்துக்குங்க ஃபைனலாக. இப்போ நம்ம போண்டா மாதிரி உருட்டி எடுத்துடலாம். கையில் ஆயில் தடவிட்டு பால்ஸ் பால்ஸாக உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் இந்தளவுக்கு உருட்டுறேன், இந்தளவுக்கு நல்லா விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே இதே மாதிரி நம்ம ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே கையில் அப்பப்போ ஆயில் தடவிட்டிங்கன்னா ஒட்டாது. இப்போ நம்ம எல்லா ஊர்லேயும் பிடிச்சாச்சு.
இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நான் அப்புறமா தான் டீப் ஃப்ரை பண்ணுவேன். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு போண்டாவாக போட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. டீப் ஃப்ரை எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, அப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. போட்டு முடித்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா கிறிஸ்பாக வேகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா சூப்பராக பிரியாமல் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க சொன்னேன். கூடவே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எண்ணெய் குடிக்காது, நல்லா கிறிஸ்பாக இருக்கும் போண்டா. பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியதுதான். எல்லாமே வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம் போண்டாவெல்லாம். வாழைப்பூவில் மேலே இருக்கிற அந்த மடல் எடுத்துக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா போண்டாக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 10 லேயர் கிட்டே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் பூவு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் பாருங்கள். எண்ணெய் சுத்தமாக குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முறையில் செஞ்சீங்கன்னா. அடுத்து நம்ம அடுத்த செட்டு இதே மாதிரியே போட்டுடலாம் ஆயிலில். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நான் எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துட்டேன், எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நான் இப்படி போட்டு காட்டுறேன் பாருங்களேன், சவுண்டு கேட்கும் பாருங்கள். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு, இல்லைன்னா சுத்தமாக தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த போண்டா. இது என்ன எப்படி என்ன போட்ட ஏது செஞ்ச அப்படின்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.